மக்களை நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாருக்கும் வந்துட்டு சளி பிடிச்சிருக்கா ரொம்பவே வந்துட்டு முக்கெல்லாம் ஒழுகுது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா குழந்தைகளுக்கும் வந்துட்டு வீட்டில் சளி பிடிச்சிருக்கா ஸோ உடனே வந்துட்டு நண்டு சூப் வந்து ரெடி பண்ணி கொடுச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு வேகமாக வந்துட்டு அந்த சளி பிடிச்சிருக்கிறது எல்லாமே வந்து நின்றோம் அதற்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்து இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்துட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நல்லெண்ணையும் சமையல் எண்ணெயும் வந்துட்டு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஐந்து கிராம்பு ஒரு ரெண்டு பட்டை வந்துட்டு எங்களுக்கு சின்ன சின்னதாக இருக்குது ஸோ பட்டை வந்து ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க கூட வந்துட்டு ஒரு நாலு பச்சை மிளகாயும் வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ இது எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சளி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீட்டில் வந்துட்டு ஒரு நாட்டுக்கோழியை பிடிச்சி அடித்து அதனுடைய சாறு குடித்தா வந்து க்யூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஒரு சுத்தமான நாட்டுக்கோழி இப்போலாம் வந்து கிடைக்கிறது கிடையாது பட் நண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப வேகமாக வந்து நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் அடுத்ததாக வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா புதினா வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு காம்பல்லுக்கு வந்து சேர்த்துக்கூடோம் அதே மாதிரி கருவேப்பிள்ளை அதுவும் வந்துட்டு ஒரு ரெண்டு காம்பலுக்கு வந்துட்டு உருவி சேர்த்துக்கலாம் ஸோ இது இரண்டையுமே வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நன்னுனுடைய டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு உள்ளே எல்லாமே அந்த ரசத்துக்குள்ளே எல்லாமே வந்து இறங்கி குடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து சளி வந்துட்டு வேகமாக வந்து நமக்கு வந்து விட்டுரும் அதனால தான் அப்பப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் வந்துட்டு சூப்பராக இருக்கும் இது கூட வந்து அடுத்ததாக வந்துட்டு நம்ம வந்து மல்லிகைத்தலை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் ஸோ மல்லிகளை பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும் வதக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு வந்துடும் அளவுக்கு வந்துட்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பள்ள அளவுக்கு பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் கூட வந்துட்டு ஒரு துண்டளவுக்கு இஞ்சியும் சேர்த்து நல்லா வந்துட்டு குறை குறை நரைச்சிக்கோங்க பேஸ்ட்டாக வந்து அரைக்க வேண்டாம் கொஞ்சம் வந்துட்டு குறை குறை நரைச்சி எடுத்து அதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் ரசத்தை சேர்க்கக்கூடியது தான் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கிறோம் மிளகு வந்து ரொம்பவே நல்லது ஸோ மிளகும் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கிறதுனால அடுத்ததாக காரத்துக்கு வந்துட்டு நம்ம வேறு எதுவுமே வந்து உள்ளே சேர்க்கல ஆல்ரெடி மிளகாயம் வந்து நாலு மிளகாயம் வந்து சேர்த்துக்கிறோம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விடுங்க அந்த ஸ்மெல் எல்லாமே வந்துட்டு பச்சை ஸ்மெல் அடிக்கும் இல்லையா அது எல்லாமே போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க சைடு வந்துட்டு அடிப்பிடிக்காமல் வந்து பார்த்துக்கோங்க உங்களால் பக்கத்தில் நின்று பார்க்க முடியாது அப்படின்னா சிம்மில் போட்டு வந்துட்டு வதக்கி விடுங்க நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து ஒரு நாலு தக்காளியை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதையும் வந்து உள்ளே சேர்த்து வந்து நல்லா வதக்கிக்கலாம் அது வந்து நல்லா குழஞ்சி வரணும் தக்காளி அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஓரளவுக்கு வந்துட்டு வதக்கிக்கோங்க பாருங்கள் தக்காளி எல்லாமே வந்துட்டு ஒரு அரை பதத்துக்கு வந்து வதக்கிருக்கோம் இது கூட வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நண்டு இதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கிறோம் நாங்கள் அரை கிலோ வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வந்து உள்ளே சேர்த்துக்கிறோம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மசாலாவில் வளர்க்கும் பொழுது அதனுடைய டேஸ்ட்டு எல்லாமே வந்து உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்த வந்துட்டு தேவையான அளவு வந்து நம்ம உப்பும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ இது வந்து தண்ணியாக இருந்தால் தான் வந்துட்டு சூப் பதத்துக்கு நம்ம வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து வந்து அதை மூடி போட்டு வந்துட்டு ஒரு அது கொதித்து வர்ற வரைக்கும் வந்துட்டு நல்லா வந்து மூடி வச்சுடுங்க ஸோ அந்த நண்டுன்னு வந்துட்டு நல்லா வந்து வெந்து வரணும் அந்த டைமிங் பார்த்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து தண்ணி எல்லாமே கொதித்து அந்த நண்டுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து தண்ணியில் வந்து இறங்கி வரணும் அப்போ தான் வந்துட்டு குளிக்கும் பொழுது நல்லாயிருக்கும் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்துட்டு ஓப்பன் பண்ணும் பொழுது சூப்பராக வந்து ரெடியாக இருக்கும் நல்லா வந்து இந்தளவுக்கு வந்து கொதிச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் வீடே வந்துட்டு கமகமகம் சொல்லி ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் பொழுது டேஸ்ட் வந்துட்டு செம்மையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் மற்ற ரெசிபீஸ்க்கும் நம்மளுடைய சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து இது போல் நிறைய சூப்பரான ரெசிபீஸ் வந்துட்டு நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்துட்டு கமெண்ட் செக்ஸனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்